இல்ல பாட கர்ன்னு அவர் அழுத்தி சொன்னதுக்கு ரீசன் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அவர் என்ன பாட்டு பாட வைக்கிறதுக்கு. ஆக்சுவலா நாலு நாள் ஆச்சு, முதல் நாள் லைன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் எடுத்தோம். அவர் வந்து அப்செட் ஆகி சர்ச்சுக்கு போயிட்டாரு, கர்த்தரே என்னையே இப்படி எல்லாம் சோதிக்கிற அப்படிலாம் கேட்டு அவர் வந்து நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லா கஷ்டத்தையும் நான் எடுத்துக்கிறேன், நீ போய் உன பாட வைக்க அப்படின்னு சொல்லி அம்சார். ரெண்டாவது நாளும் பாட ட்ரை பண்ணாரு, நமக்கு வரல. நமக்கு வந்து நம்ம அதிகமா வந்து நம்ம மிமிக்ரி பண்ணும்போது பாரதி ராஜா சார், வினு சக்கரவர்த்தி சார் வாய்ஸ் எல்லாம் என்ன கண்ணு இப்படியே பேசி வாய்ஸ் அப்படிதான் இருக்கு. பாட ஆரம்பிக்கும் போது ஊரே காக்க உண்டான, அதுக்குதான் அவர் வந்து பாட கர் அப்படின்னாரு. அவரு அதுல இருந்து மீண்டு வந்து அந்த வாய்ஸை வெளியே கொண்டு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் தோண்டணும், இங்க எங்கேயாவது வாய்ஸ் கீஸ் புதஞ்சிருக்கா பாருங்க, எடுத்து வெளியே கொண்டு வாங்க பாட வைப்போம் அப்படிலாம் சொல்லி. ஸோ ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சு இது வந்து பாட வைக்கிறதுக்காக, அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடின பாட்டு. ஸோ இனிமேல் எங்கே போனாலும் நீங்கள் தான் பாடக ரைட்டிங்லேயே பாடுங்கன்னு சொல்லாதீங்க, அந்த மாதிரி கிடையாது. டேலண்டட் சிங்கர் அப்படின்னா அவர் அங்கே இருக்கார் தனுஷ் சார், நான் இங்கே பாட சார் நீங்கள் அப்படிலாம் திரும்பி பார்க்கவே முடியாது சார். அண்ட் அவர் மாதிரி தான் பாடுறது வந்து ஈஸியான விஷயம், நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தால் அதனால தான் அந்த பாட கர்ரோட அர்த்தம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். அந்த கர்ல நாலு நாள் கஷ்டம் இருக்குது சார். தேங்க்யூ சார்.